ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்தி கண்காணிக்க மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதில் முதற்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நேற்று மாலையுடன் ஓய்ந்த நிலையில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதையடுத்து வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகளை தேர்தல் அதிகாரிகள் இன்று மேற்கொள்கின்றனர். இந்நிலையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்தவும் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் சிசிடிவி அமைத்து அமைதியான முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நுண் மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள சாவடிகளில் கூடுதல் சிசிடிவி கேமராக்களை பொருத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் கவனமுடன் செயல்பட்டு அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்ய மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் 9 மாவட்ட ஊராட்சி ஒன்றியங்களிலும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பொருட்டு மூத்த அதிகாரிகளை வட்டார பார்வையாளர்களாக நியமித்து மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலை நேர்மையாக நடத்தாவிட்டால் மாநில தேர்தல் ஆணையத்தின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முதற்கட்ட தேர்தலையொட்டி விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பரப்புரையில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்ட தேர்தல் அதிகாரிகளான மாவட்ட ஆட்சியர்கள் திமுக அமைச்சர்களின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருவதாக குற்றம் சாட்டினார். திமுகவின் உட்கட்சி தேர்தலை நடத்துவது போன்று உள்ளாட்சித் தேர்தலை அவர்கள் நடத்தி கொண்டிருப்பதாகவும் சாடினார். மேலும் வாக்கு எண்ணிக்கையை காலதாமதம் செய்ய வேண்டுமென ஆளுங்கட்சி தரப்பில் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது என்றார். எனவே தேர்தல் நேர்மையாக நடைபெறாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டிலே, திமுகவுடைய நாடாளுமன்ற சட்டமன்றவுடைய கட்டுப்பாட்டிலே முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தவறு இழைக்கிறார்களோ, யார் உடைய தவறை நாங்கள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம், அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அவர்கள் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை, சட்டப்பூர்வமான நடவடிக்கை நாங்கள் கொண்டு வருவோம். தேர்தல் ஆணையத்தின் மீதும் இந்த மாவட்ட தேர்தல் அலுவலர் மீதும் தேர்தல் நடத்துகின்ற அலுவலர் மீது கண்டிப்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நாங்கள் கொண்டு வருவோம். கரூரில் அதிமுகவினருக்கு எதிராக திமுகவினர் அத்துமீறுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேலிடம் புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தோல்வி பயத்தில் அதிமுகவினருக்கு எதிராக திமுக செயல்படுவதாக சாடினார். திமுகவினருக்கு தோல்வி பயம் வந்துருச்சு, இப்படி மிரட்டி அடியாளர்களை வச்சு தேர்தல் நடத்தி ஜெயிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலை தொடர்ந்தால் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவரிடத்திலும் முன்னாள் துணை முதலமைச்சர் உபேஷ் அவரிடத்திலும் அனுமதியை பெற்று கரூர் மாவட்டத்தில் எங்களுடைய நிர்வாகிகள் மற்றும் எங்களுடைய வழக்கறிஞர் அணியை வைத்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான பாஸ்கர பாண்டியன் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக அதிமுக எம்எல்ஏ ரவி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக வேட்பாளர்களின் பெயர்களை கொடுத்து அவர்களை வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் பாஸ்கர பாண்டியன் வலியுறுத்துவதாக கூறினார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை காற்றிலே பறக்கவிட்டு இந்த வேட்பாளர்களுடைய பட்டியலை தேர்தல் நடத்த மலுவிடத்திலே கொடுத்து நீங்கள் இவர்களை தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்று அவரிடத்திலே திமுக வேட்பாளர் பட்டியலை காலை திமுக மாவட்ட செயலாளர்களை செயல்படும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பாஸ்கர் பாண்டியன் அவர்களை உடனடியாக அவரை இந்த மாவட்டத்தின் மாற்றம் செய்ய வேண்டும். ராணிப்பேட்டையில் 196 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்தார். இந்த வாக்குச்சாவடிகளில் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்படும் என்று அவர் கூறினார். மேலும் பதற்றமான வாக்குச்சாவடிகளை 3 பிரித்து இணைய ஒளிபரப்பு செய்யப்படுவதுடன் மேற்பார்வையாளர்கள் மற்றும் முழு வீடியோ பதிவு மூலம் கண்காணிக்கப்படும் என தெரிவித்தார்.
இதனிடையே நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் சேரன் மாதேவி ஒன்றிய பகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து அமைச்சர் ஐ பெரியசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கூட்டுறவு சங்கங்களில் குறைந்த வட்டியில் பெண்களுக்கு கடன் வழங்கும் திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இப்போ வந்து வெளியில் வந்து நிறைய பேர் வட்டிக்கு வாங்கி தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறோம், பத்திரிகையில் அன்றாடம் பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு தற்கொலை நடந்துக்கிட்டு தான். காரணம் கடன் தொல்லை. என்ன கடந்தனா மைக்ரோ ஃபைனான்ஸ் இருக்குல்ல, இந்த பக்கம் மைக்ரோ ஃபைனான்ஸ் இருக்கா? ஏன்னா போன உடனே உடனே கொடுப்பாங்க. நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், போன உடனே கொடுக்கறது மாதிரி பெண்கள் வந்தால் கொடுக்கறது மாதிரி நிச்சயம் இந்த மாதிரி கூட்டுறவு விவசாய கடன் சங்கமே அந்த அளவுக்கு உங்களுக்கு உடனே கொடுப்பதற்கு ஏற்பாடு கண்டிப்பாக செய்ய போகிறோம். காரணம், அப்படி தற்கொலைகளெல்லாம் தடுத்து நிறுத்திட வேண்டும்.